ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 5:45 நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நான் ஒரு 4:50, 4:55 அந்த ரேஞ்செலாம் நான் எழுந்துருவேன். ஏன்னா என்னுடைய பையனுக்கு வந்து 6:00 பேன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு அவனுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அவன் 10th படிக்கிறதுனால அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அதனால் நான் காலையில் எழுந்து வந்த உடனே நான் கிச்சனுக்கு வந்து எனக்கு சமைக்கிற வேலை தான், இப்போ டிஃபன் செய்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சட்னி கொஞ்சமாக அந்த தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பாடு டிஃபனு தண்ணி எல்லாத்தையும் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சம் கிரேப்ஸு, என் சின்ன பையன்கிட்ட வந்து அதே ஸ்கூலில் படிக்கிறனால லன்ச்சு அவங்ககிட்ட நான் கொடுத்து அனுப்பிடுவேன். காலையில் இவ்வளோ காலையில் செய்ய முடியாது, நல்லா இருக்காது வேறு சாப்பாடு. அதனால் அவன் வந்து 8 போவான் என் சின்ன பையன், அவங்ககிட்ட செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன். அவரை கிளப்பி அனுப்பி விட்டு வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நான் சாப்பாடே ஊற வைக்க போகிறேன். அரிசி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிற ரெசிபி வந்து கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோழி கொண்டை சொல்லுவாங்க, சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் எது எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கூட்டுக்காக வந்து தோரம் பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 பருப்பையும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே அதுக்கு கூட வந்து புடலங்காய் பொரியல், இது வந்து ரெசிபி வீடியோலாம் ஷேர் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இது நான் மார்னிங் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிற வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி. இது கூட்டுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டுருக்குது. இது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ரெண்டு பேருமே காலையில் இது தான் எடுத்துப்போம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, கேழ்வரகு களி, கம்பங்கூழ் இந்த மாதிரி ஐட்டமாக தான் நாங்கள் வந்து காலையில் எடுத்துப்போம். இன்னும் ஒரு நாள் வந்து ஃப்ரூட் சாலட்டும் எடுத்துப்போம். இது என் சின்ன பையனுக்கு தான் வந்து தோசை ஊற்றிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பொரியல் ரெடி பண்ணிட்டேன் நான், புடலங்காய் பொரியல். இது வந்து கூட்டு, இது 12:30 அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த கிளைமேட்டுக்கு கெட்டு போகாதனால நான் கூட்டு வச்சு கொடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வீட்டில் வந்துன்னா வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு அதை கூட்டெலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க அவங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கே நான் கொடுத்து அனுப்பிடுவேன் நான். இது வந்து என் சின்ன பையனுக்கு தான் வந்து நான் தோசை ஊற்றி கொடுக்கணும் அவனுக்கு, அவன் சாப்பிட்டு கிளம்பணும். அதுக்குள்ளே என்ன காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலான்னு வெளியே வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் வைப்பேன் நான், அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வைக்கலை. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலான்னு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட். அப்படியே காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு தான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு, இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் சாப்பிடும்போது அன்றைக்கி டேவே நமக்கு எனர்ஜியாக நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு சத்து நல்லாவே இருக்குது இதில். அதை எப்படி சாலட்டாக மாற்றி, நாங்கள் எப்படி சாலட்டாக தான் சாப்பிடுவோம். 1 அளவுக்கு முளைக்கட்ட பச்சை பயிறு எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி ஒரு அகலமான பாத்திரம் போட்டு பண்ணும்போது தான், கிண்டும்போது தான் கரெக்டாக இருக்கும். வாஷ் பண்ண பச்சை பயிரை போட்டுட்டு வேண்டியது தான். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 இதே மாதிரி பச்சை பயிறு தான் இல்லை, வேறு வந்து கடலை அந்த மாதிரி எதாவது முளைக்கட்டி சாப்பிடும்போது உடம்புக்கே நல்லது. கூடவே வந்து இது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தக்காளி அதனுடைய விதையெல்லாமே எடுத்துட்டு வெறும் அந்த தக்காளி மட்டும்தான் போகிறதா இருக்கும். கேரட்டு துருவிய கேரட்டு போட்டுட வேண்டியதான். இது கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக பெப்பர் போடும்போது, இது வந்து சீரகத்தூள் நினச்சிட்டு நான் வந்து பட்டை கிராம்பு பொடி வச்சுருந்தேன்,
அது தெரியாமல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் பார்த்தா ஐயோ அது கிடையாதாச்சுன்னு, எல்லாமே கண்ணாடி பாட்டில் வச்சதுனால எனக்கு தெரியவே இல்லை. அடுத்ததாக மாற்றிட்டு சீரகத்தூள் கரெக்டாக எடுத்துட்டேன் சீரகத்தூளை. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி பாட்டில் வச்சுட்டா இது ஒரு பிரச்சனை. நமக்கு எந்த தூள் தெரியாமல் மாற்றி எடுத்துருவோம் நான். கூடவே ஒரு அரை லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் காலையில் உணவாக இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு, அப்படியே நல்லாவே அப்படியே நல்லா கிண்ட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட். பிபி சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாமல் காலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைக்கி டேவே ஒரு நல்ல எனர்ஜியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி கஞ்சியும் முளைக்கட்டின பச்சை பயிர் சாலட்டும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.